இந்த நாள் இனிய நாள், இன்றைய சிந்தனை. உண்மையில் இருக்கும் நன்மை, உண்மை பேசுவதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. யாரிடம் எதை சொன்னோம் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதற்காக அங்கே கண்டதை இங்கே சொல்வதும் இங்கே கண்டதை அங்கே சொல்வதும் கூடவே கூடாது. அதனால் ஏற்படுகிற விளைவுகள், பாதிப்பான விளைவுகள் ஏராளம் ஏராளம். ஆக பேசுவதில் கவனம் செலுத்துவதோடு எவ்வளவு பேச வேண்டும், எந்த அளவிற்கு நான் பேச வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். பொய்யான விஷயங்களை அறவே பேசாதீர்கள், உண்மையானதை மட்டும் பயனுள்ளவாறு பேசுங்கள் என்கிறார் புத்த பெருமான். மற்றவர்களை தாழ்த்துவதற்காக முயற்சி செய்யாமல் நம்மை நாமே உயர்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் சிறைப்பட்டிருக்கிறார். அவருடைய புதல்விக்கு உடல் நலம் சரியில்லை என்பதற்காக சிறையில் இருந்து 2 வாரங்கள் விடுப்பு கொடுத்து அனுப்புகிறார்கள். துரதிருஷ்டவசமாக அவர் வருவதற்குள்ளாகவே அவருடைய மகள் காலமாகிவிட்டாள். ஈம காரியத்தை எல்லாம் முடித்துவிட்டு 2 நாட்களுக்கு பிறகு சாஸ்திரி அவர்கள் தானாகவே சிறைக்கு சென்று தன்னை சிறையில் அடைக்குமாறு சொல்லுகிறார். உடனே சிறை அதிகாரிகள் கேட்டார்கள், உங்களுக்குத்தான் சிறையிலே இருந்து 2 வாரங்கள் வெளியில் தங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறோமே, எதற்காக திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னாராம், பெற்ற மகளுக்குத்தான் சேவை செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. பெற்ற தாய் திருநாட்டிற்கு நான் உடனே உழைக்க வேண்டும், என்னுடைய வேலைகளை தொடங்க வேண்டும், அதற்காக சிறையிலிருந்து நான் திட்டம் தீட்ட வேண்டும், அதற்காக நான் வந்துவிட்டேன் என்று சாஸ்திரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு நாமே உண்மையாக நடந்து கொள்வது மற்றவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வதற்கு அடித்தளமாக அமையும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே தெளிவுண்டாகும் என்றார் மகாகவி பாரதி. நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம், மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடிபிடிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு நல்வாழ்த்துக்கள்.